இறந்த காலம். ஆ இ இப்போது கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை, செயல்களை எப்படி கூறுவது என்று பார்ப்போம். எளிமையான கடந்த கால சொல்லை குறிக்க நாம் கடந்த கால வினைச்சொல்லை பயன்படுத்துவோம். அப் ஹம் தேகேங்கே கி கிஸ் தரஹ பூத் கால் கி கட்னா யா கார்ய கே பாரே மே பாத் கரேங்கே. இஸ்கே லியே பூத் கால் கி கிரியா கா பிரயோக் கரேங்கே, ஜிஸ்கே ஆகிர் மே ஆ இ கி த்வனி ஆதி ஹை. முந்தைய பாடங்களில் ஒரு வினைச்சொல்லை இறந்த காலத்திற்கு எப்படி மாற்றுவது என்பதை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹம் பஹலே ஹி கிரியா கே பாட் மே தேக் சுகே ஹே கி கிரியா கோ கைசே பதலா ஜாதா ஹை. உதாரண் கே லியே, அவன் பள்ளிக்கு போகிறான். வர்த்தமான் கால், வஹ வித்யாலய ஜாதா ஹை, அவன் பள்ளிக்கு சென்றான். பூத்கால், வஹ வித்யாலய கயா. இப்போது நிகழ்காலத்தை எப்படி இறந்த காலமாக மாற்றுவது என்று பார்க்கலாம். நான் போகிறேன். மை ஜாதா ஹூம். நான் போனேன். மை கயா. நான் குடிக்கிறேன். மை பீதா ஹூம். நான் குடித்தேன். மேனே பியா. நீ போகிறாய். தும் ஜாதே ஹோ. நீ போனாய். தும் கயே. நீ குடிக்கிறாய். தும் பீதே ஹோ. நீ குடித்தாய். தும்னே பியா. அவன் போகிறான். வஹ ஜாதா ஹே. அவன் போனான். வஹ கயா. அவன் குடிக்கிறான். வஹ பீதா ஹே. அவன் குடித்தான். உஸ்னே பியா. அவள் போகிறாள். வஹ ஜாதி ஹே. அவள் போனாள். வஹ கயி. அவள் குடிக்கிறாள். வஹ பீதி ஹே. அவள் குடித்தாள். உஸ்னே பியா. நாங்கள் போகிறோம். ஹம் ஜாதே ஹே. நாங்கள் போனோம். ஹம் கயே. நாங்கள் குடிக்கிறோம். ஹம் பீதே ஹே. நாங்கள் குடித்தோம். ஹம்னே பியா. அவர்கள் போகிறார்கள். வே ஜாதே ஹே. அவர்கள் போனார்கள். வே கயே. அவர்கள் குடிக்கிறார்கள். வே பீதே ஹே. அவர்கள் குடித்தார்கள். உன்ஹோனே பியா. எதிர்மறை வாக்கியங்களுக்கு வினைச்சொல் இறுதியில் இல்லை சேர்க்க வேண்டும். நகாராத்மக் வாக்கியோமே நஹி கிரியாசே பஹலே ஆயேகா. மை புர்லிங் யா ஸ்திரிலிங். நஹி ஆயா யா ஆயி. தும் நஹி ஆயே. வஹ புர்லிங் யா ஸ்திரிலிங். நஹி ஆயா யா ஆயி. ஹம் நஹி ஆயே. வே நஹி ஆயே. மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். உதாரண் கே லியே, அவன் பள்ளிக்குச் சென்றான். வஹ வித்யாலய கயா. ஸ்மிதா புத்தகங்களை மேஜை மீது வைத்தாள். ஸ்மிதா நே கிதாப் மேஸ் பர் ரக்கி. நான் 100 ரூபாய் கொடுத்தேன். மேனே உசே 100 ரூபே தியே. காஞ்சன் ஒரு கதை படித்தான். கஞ்சன் நே ஏக் கஹானி படி. பிரசன் உன்னை பார்த்து சிரித்தான். பிரசூன் தும் பர் ஹசா. லேகா என்னிடம் சில கேள்விகள் கேட்டாள். லேகா நே முஜ்சே குச் பிரஷ்ன பூச்சே. அவன் வரமாட்டான் என்று நான் நினைத்தேன். மேனே சோச்சா வஹ நஹி ஆயேகா.
நாங்கள் விளையாட்டில் வெற்றி பெற முடியவில்லை. ஹம்னே மேட்ச் நஹி ஜீதா. பாங்குரி விடுதியில் தங்கவில்லை. பாங்குரி ஹோஸ்டல் மே நஹி ரஹி. நீ எப்போது இந்த கதையை எழுதினாய்? ஆப்னே யே கஹானி கப் லிகி? இந்த பாடத்தில் உள்ள புது வார்த்தைகள். இஸ் பாட் மே ஆய நய ஷப்த். சிரித்தான். ஹசா முக்கிய கிரியா ஹஸ்னா. நினைத்தான். சோச்சா முக்கிய கிரியா சோச்சனா. வெற்றி ஜீத்னா. வாழ்வு ரஹ்னா. இங்கே யஹா. வாங்கினேன் ஹரீதா முக்கிய கிரியா ஹரீதனா. வருத்தம் மஹசூஸ் கியா முக்கிய கிரியா மஹசூஸ் கர்னா. வருத்தம் துக் கேத். தேடல் கோஜ் டூண்டனா. எங்கும் ஹர் ஜக. அடைந்தான் பஹுச்சா முக்கிய கிரியா பஹுச்சனா. நேற்றிரவு கல் ராத். முயற்சித்தான் கோஷிஷ் கியா முக்கிய கிரியா கோஷிஷ் கர்னா. சிறந்தது பஹுத் அச்சா. அறிவிப்பு வாக்கியங்கள் விவரணாத்மக் வாக்கிய. பல சமயங்கள் நாம் ஒரு நபரை பற்றியோ அல்லது நம்மை பற்றியோ சில எளிமையான அறிவிப்பு செய்ய வாக்கியங்களை பயன்படுத்துகிறோம். அவை அறிவிப்பு வாக்கியங்கள் எனப்படும். கை பார் ஹம் அப்னே யா கிசி ஆர் கே பாரே மே விவரண் தேதே ஹேன். யே விவரணாத்மக் வாக்கிய கஹலாதே ஹேன். இந்த வாக்கியங்களை அமைக்க நமக்கு எளிமையான உதவி வினைச்சொற்கள் தேவைப்படுகின்றன. இஸ் தரஹ கே வாக்கிய பனானே கே லியே சிர்ஃப் சஹாயக் கிரியா ஹே கி ஜரூரத் ஹோதி ஹே. இந்த உதாரணங்களை பாருங்கள். குச் உதாரண் தேகே. என் பெயர் அனிதா. மேரா நாம் அனிதா ஹே. இது ஒரு மலர். யே எக் ஃபூல் ஹே. இது ரோஹனின் வீடு. வஹ மோகன் கா கர் ஹே. என் பள்ளியில் ஒரு பெரிய விழா நடக்கிறது. மேரே வித்யாலய மே ஏக் படா காரியக்ரம் ஹே. என் பெண்ணின் தோழி மிக அழகானவள். மேரி பேட்டி கி சஹேலி பஹுத் ஹூப்சூரத் ஹே. உன் வேலை மிக அருமையாக இருக்கிறது. ஆப்கா காம் பஹுத் அச்சா ஹே. அவனுக்கு நான்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள். உஸ்கே சார் பாய் ஹேன். நாம் இந்த வாக்கியங்களை இறந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வருமாறு அமைக்க அந்த வினைச்சொற்களை மட்டும் அதற்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைக்க வேண்டும். ஜப் ஹம் இன் வாக்கியோ கோ பூத்கால் யா பவிஷ்யகால் மே பிரயோக் கர்னா சாஹதே ஹேன் தப் வாக்கிய ரச்சனா வஹி ரஹேகி சிர்ஃப் சஹாயக் கிரியா பூத்கால் ஔர் பவிஷ்யகால் கி ஹோகி. பவிஷ்ய கோ சஹாயக் கிரியா ஹோகா யா ஹோகி. பூத்கால் கோ சஹாயக் கிரியா தா யா தி. இந்த உதாரணங்களை பாருங்கள். குச் உதாரண் தேகே. என் வேலை டெல்லியில் இருக்கும். மேரி நௌகரி தில்லி மே ஹோகி. அந்த பரிசுக்கடையில் ஒரு பூஜாடி இருந்தது. கிஃப்ட் ஷாப் பர் ஏக் ஹூப்சூரத் ஃபூல்தான் தா. உன் திட்டம் மிக நன்றாக இருந்தது. ஆப்கா காரியக்ரம் பஹுத் அச்சா தா. இது ஒரு அரண்மனை. இன்னும் நான்கு ஆண்டுகளில் இது ஒரு சிறந்த ஹோட்டலாக மாறும். யஹா ஏக் மஹல் தா சார் சாலோ கே பாத் யஹா ஏக் அச்சா ஹோட்டல் ஹோகா. அசோகர் ஒரு மன்னராக இருந்தார்.
அசோக் ஏக் ராஜா தா. சில சமயங்களில் நாம் கட்டாய செயல்களாக சிலவற்றை கூற வேண்டியிருக்கும். கை பார் ஹம் ஜரூரி காரே பதாத்தே ஹே ஜேசே இன் வாக்கியோ மே ஹம்னே பிரயோக் கியா. முஜே படனா ஹே, நான் படிக்க வேண்டியிருக்கிறது. துமே மீட்டிங் மே ஜானா ஹே, நீ மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டும். உசே மும்பை ஜானா தா, அவன் பாம்பே செல்ல வேண்டியுள்ளது. உனே கேலனா ஹோகா, அவர்கள் விளையாடியாக வேண்டும். புது வார்த்தைகள் பட்டியல், நவீன சப்த சூச்சி. விழா, காரிக்ரம். பூஜாடி, ஃபூல்தான். பெரியது, படா. பொறுப்பு, ஜவாப். கனவு, சப்னா. சொந்த ஊர், பித்ருகிரக. நேர்முகத் தேர்வு, சாக்ஷாத்கார். நேரம், சமய. முடித்தல், சமாப்த்.